குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரன் குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும், நாம் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அன்பு கும்பராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டின் சித்திரை மாத பலன் எவ்வாறாக இருக்கும், இப்போ இந்த குரோதி ஆண்டில் சித்திரை மாத பலன் அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா அப்படின்னும் போது, லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் லக்னாதிபதி. முதலில் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள், லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், சனி பகவான் சந்திர சேர்க்கை. இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சந்திர சேர்க்கை, ஜென்மத்தில் சனி பகவான் எனக்கு ஒரு பதட்டம் இருக்குது, பயம் இருக்குது, படபடப்பு இருக்குது, நாங்கள் நினச்ச காரியம் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைலாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது சனி பகவானால் வருதா அப்படின்றது இல்லை. சனி பகவான் அவர்களுக்கு யோகக்காரகர், கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிக பலத்தை தரக்கூடியவராக தான் இருப்பாரே தவிர பலவீனத்தை தரக்கூடியவராக இருக்க மாட்டார். லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார்னா, லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் எங்கே, அதாவது என்னென்னா நீசமான ஒரு அமைப்பில் இருக்கிறார். அப்போது புத பகவான் நீசமாக இருக்கிறார். அப்போ ஐந்தாம் அதிபதி ஆழ்மன சிந்தனையில் தேவையில்லாத மன சஞ்சலம், மனம் விரக்தி, வேதனை, அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கும்பராசிக்கு இது கொடுத்தே ஆகணுமா அப்படின்னா, புதராகு சேர்க்க லக்னத்திற்கு நான்காம் சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும், லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவருமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ சுகஸ்தானம் உச்சமாக இருக்கும், சுக்கரராகு சேர்க்க. ஐந்தாம் இடம் புத பகவான் நீசமாக இருப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செஞ்சால் நமக்கு சுபிட்சமும் சுகமும் பாக்கியமும் பலமும் வந்து சேரும் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து செய்ய வேண்டும். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எதுக்காக நம்ம ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னா, சனி பகவானுடைய காரகம், சனி பகவான் ஆட்சி பெற்றார். நம்ம நிறைய பேர் சொல்கிற தவறு என்ன அப்படின்னா, சனி பகவான் ஆட்சி நடக்குதுங்க அதனால் எனக்கு வந்து ஒன்றும் சுபம் இல்லைங்க, சுகம் இல்லை, என்னவோங்க அப்படின்ற ஒரு வேதனை விரக்தி. சனி பகவானை ஒட்டி அதாவது திட்டி திருத்தி விடுவர்களாக இருப்பார். ஆனால் கொடுப்பதும் அவர்களை அனைத்து விதமான கர்மாக்களை அனுபவிக்குவதும் யார் அப்படின்னா சனி பகவான் தான். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆட்சியில் அமர்ந்திருப்பதால் அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தான் தருவாரே தவிர தீமையை தரமாட்டார். இது உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கர்மாக்களை நம்ம எப்படி போக்குறது அப்படின்னா, இந்த கோவில் போயிட்டு போய்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கோவிலில் நீங்கள் கல்லை அடுக்கினீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பரிகாரம் சொல்கிறோம். அந்த பரிகாரத்தை நம்ம ஜனங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, அந்த கோவிலில் போய் சின்ன சின்ன கல், ஓடு, கருங்கல், செங்கல், மணல் இதெல்லாம் வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு மரத்தடியில் அடிக்கிட்டு வந்துடுவான், அது குப்பையாக்கிட்டு வருவான், குப்பை மேடை ஆக்கிட்டு வந்துடுவான். டே, கல்லை ஒன்று அடுக்க சொன்னது அதற்காக அல்ல, அந்த மாதிரி உன்னை கல் அடுக்க சொல்லலை, கோவிலில் கோவில் கட்டுவதற்காக, கோவில் திருப்பணி செய்வதற்காக கோவிலை அங்கே வந்து அதாவது எப்படின்னா, செங்கல்லோ கருங்கல்லோ வந்திருக்கும், மாட்டு வண்டியிலையோ அதாவது எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த உடச்சி போடுவாங்க, இல்லைன்னா கல்லை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த காலகட்டத்தில் செதுக்கி வைப்பாங்க. அப்போது ஒரு இடத்துல செதுக்கி வச்சுருப்பாங்க, கும்பல் கும்பலாக கும்பல் கும்பலாக செதுக்கி வச்சுருப்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் அந்த கல்லை எடுத்துன்னு போய் மதில் சுவர் கட்டுறதுக்கோ கோவிலில் இது வைக்கிறதுக்காகவோ அவங்க கட்டும்போது எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த ஜனத்தொகை வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வர்றவங்கெல்லாம் ஒரு கல்லை எடுத்துன்னு வாங்கப்பா, அங்கே வச்சு கட்டுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் இந்த உதவி செஞ்சீங்கன்னா உங்களை வீடு கட்டுறதுக்கு இறைவன் உதவி செய்வார் அப்படின்னு சொன்ன ஒரு பரிகாரத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, காலப்போக்கில் அந்த பரிகாரம் மாறி
மரத்தடியிலையோ நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் பழனிக்கு போனாலும் திருச்செந்தூர் போனாலும் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை வந்தாலும் எந்த கோவில்லையாவது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லா வர்றவங்க கல்லை அடிக்கிட்டு போவான். ஏன்டா அடுக்கிற எதுக்குடா இருக்கிற தெரியவே தெரியாது. சுத்தமாக இருக்கிற கோவிலில் அவன் என்ன பண்ணுவான்னா செவுத்தில் விபூதி எடுத்து அந்த சொஸ்திக் போட்டு போவான். ஏன்டா போடுற அவன் போட்டான் நான் போட்டேன், இந்த கல்லை ஏன்டா இருக்கிற அவன் போட்டான் நான் போட்டேன். இதெல்லாம் கர்மாக்களில் சேரக்கூடியது என்பதை அவர்கள் துளிதும் தெரியாமல் செய்துக்கூடிய பாவ செயல். இதெல்லாம் பாவம். நாம் என்ன சொன்னோம், கல்லை அடுக்க சொன்னோம், அவன் என்ன பண்ணான் போய் குப்பையாக்கிட்டு வரான். கல்லை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல இருக்கிற கல்லை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல அடிக்கிட்டு வாப்பா, அது கட்டுறதுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஜேசிப்போ பொக்லினோ இல்லை, அதாவது பரப்பக்கூடிய எந்திரங்கள்லாம் இந்த இடத்துல நிறைய இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அதில் இல்லை, அந்த மக்கள் தான் அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் மக்களுக்கு கூலி கொடுக்க முடியாமல் அதை வர்ற பக்தர்கள் தொண்டு செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் இதை தொண்டாக செய்யுங்க அப்படின்னு சொன்ன ஒரு பரிகாரத்தை இவன் மாற்றி யோசிப்பான். அதனால் பரிகாரம் என்ன சொன்னார்கள் என்பதை கேட்டு, கைங்கரியம் என்ன என்பதை கேட்டு நீங்கள் அதாவது அந்த கைங்கரியம் இதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரும். ஏன் இதுக்கு இந்த மகர கும்பராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சனி பகவான் கைங்கரியத்தை செய்யக்கூடியவராக வைப்பார். ஆனால் அந்த கைங்கரியத்தை நாம் கரெக்டாக செய்யணும். ஒரு கோவிலில் போய் ஒரு கோவிலோ தான தர்மங்கள் கூட எப்படி பண்ணணும், அதாவது உடல் ஊனமற்றவர்களுக்கு கொடுக்கலாம், சைக்கிள் இல்லாதவர்கள் சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி. ஒரு வழியில் போகிறாங்க, ஒரு பெரியவர் நடந்து போகிறாரு, வேத்து விருக்க போகிறாரு, அவருக்கு காலில் செருப்பு இல்லை அப்படின்னா, இந்த செருப்பு இல்லாத இந்த வெய்ய காலத்தில் நடந்து போகிறாரு அப்படின்னா உடனே அவருக்கு ஏதாவது ஒரு செருப்போ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். தண்ணியை கொடுக்கலாம், ரொம்ப விசேஷமான புண்ணியம். இதெல்லாம் ஜென்ம சனி பகவான் காலகட்டத்தில் நீங்கள் யார் ஒருவர் செய்கிறீர்களோ அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தனாகவும் சுபிட்சமானவனாகவும் மாறக்கூடியவராக இருப்பார். இது ரொம்ப விசேஷம். நம்ம கோவிலில் தான் இந்த குப்பை பரிகாரம் பண்ணணும். நிறைய பேர் என்ன, நான் கோவிலில் போய் நான் நிறைய செஞ்சிட்டேங்க, சூப்பராக செஞ்சிட்டேன். ஆனால் பரிகாரம் என்பது எல்லா இடத்துலையும் எந்த நேரத்திலையும் அன்பாக இருப்பதே பரிகாரமாகும். அன்பாக இருக்கணும். அதை எப்படி இருக்கணும், தகுதியானவர்களுக்கு ஒருத்தர் வேத்தி விறுவிறுக்க வெறுங்காலோட வெயிலில் நடந்து போகிறவருக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது முக்கியமா, ஏசி காரில் சுகமாக சுபிட்சமாக அப்படியே கால் மேலே கால் போட்டு போகிறவருக்கு அவருக்கு ஷூ வாங்கி கொடுக்கறது முக்கியமா, எது முக்கியம், எது தேவை, எது அத்தியாவசியம், நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். அந்த முடிவு பண்ணி அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு சுபிட்சம் பாக்கியம் வரும். ஒருத்தர் பயங்கர செல்வந்தமாக இருக்கார், அவருக்கு நீங்கள் செருப்பு வாங்கி கொடுக்கறத தொட்டு அவருக்கு ஒரு ஷூ, அவர் அதாவது அவருக்கு நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிஃப்ட் ப்ரெசண்ட்டு, ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு ப்ரெசன்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா நானும் ஒரு தானம் பண்ணங்க அப்படின்னு சொன்னால் அது ஏர்வையாகுமா? அது ஏர்வையே கிடையாது. கல்யாணத்தில் சாப்பாடு போகிறது ஏர்வையாகுமானா கண்டிப்பாக அது ஏர்வையாகிறது. காரணம் என்னென்னா, எல்லாரும் வசதியானவர்கள், வசதி வாய்ப்புடையவர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவரையும் நீங்கள் கூட்டி கல்யாண திருமண பந்தத்திற்கு வருவர்களை வாழ்த்துவதற்காக கூப்பிட்டு அவர்களுக்கு அன்னமளிக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு துளி அளவு கூட உங்களுக்கு அன்னதானம் என்ற ஒரு அமைப்பு நடந்து விடாது. அன்னதானம் என்பது என்னன்னா, பசியால் வாடுபவர்களுக்கு பசி அறிந்து உணவை தருபவது அன்னதானம். அப்போ இதுதான் கர்மாவை கழிக்கும். கர்ம நான் அன்னதானம் பண்ணங்க, நல்லா பண்ண, பெரிய லெவலில் பண்ணேன், அன்னதானம் பண்ணேன். எப்படி பண்ணீங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஆண்டாளங்க, புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், எலுமிச்ச சாதம், இந்த மாதிரி நிறைய பண்ணி எடுத்துன்னு போயிட்டு கோவிலெல்லாம் எடுத்துன்னு போய் நிறைய வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி போட்டேங்க. இது அன்னதானத்தில் சேருமா அப்படின்னா கண்டிப்பாக சேராது, வாய்ப்பில்லை. ஏன் இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, அன்னதானம் எப்படி நீங்கள் பண்ணுற இந்த அந்த புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், எலுமிச்ச சாதம் இந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு கோவிலில் பிரசாதமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் கரெக்டு.
அதை கொடுக்குறீங்க பாருங்கள். அதை எப்படி கொடுக்கணுன்னா, உட்காந்து லைனில் உட்காருங்கப்பா, இதெல்லாம் நான் ஒரு தட்டை போட்டு இலை போட்டு உங்களுக்கு பரிமாறுறேன், சாப்பிட்றவங்க முழுமையாக சாப்பிட்டு போங்கன்னு சொன்னீங்கன்னா, யார் ஒருவர் முழுமையாக சாப்பிட்டு போகிறார்களோ அந்த பசியறிந்து நீங்கள் உணவு அளித்தீர்களானால் அது அன்னதானம். வருவான் டேஸ்ட்டுக்காக வருவான், கொஞ்சமாக சாப்பிடுவான், நல்லா இல்லை கீழே போட்டு போயிட்டே இருப்பான். அப்போ என்ன நடக்கும், அவனுடைய சாபம் அந்த சாதத்தினுடைய சாபம் உங்களை சேர்ந்து சேரும். அதனால் அன்னதானம் அளிப்பவர்கள் சற்று கவனத்தோடு அளிக்க வேண்டும். ஒரு ஒரு அன்னமும் இறைக்கு சமம், இறைவன் அந்த அன்னத்தில் குடியிருப்பான். அதனால் அந்த அன்னதானம் வேஸ்ட் ஆச்சுன்னா இறைவன் பொறுத்து கொள்ள மாட்டான். நீங்கள் அன்னதானம் கொடுக்க கொஞ்சம் கடுமையாக உட்கார வச்சு முடிஞ்சால் சாப்பிடு, இல்லையா நீ வாங்காத அப்படின்னு மனம் கோணாலும் பரவாயில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் செய்தீர்களானால் அன்னதானம் சுபிட்சமானதாக நடக்கும். அதனால் நேயர்களே, இந்த கர்மாக்கள் போக்குவதில் மிக கடுமையானவர் யார் அப்படின்னா சனி பகவான். அதனால தான் இவருடைய அமைப்பில் தானங்கள் கூட, நீங்கள் தானத்தை யார் ஒருவருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர எல்லாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது என்பதில் இவர் கவனத்தோடு கண்டிப்போடு இருப்பார். அதனால் இந்த கர்மகாரகனை நீங்கள் எவ்வாறாக போற்ற வேண்டும், அவர் கொடுக்க வேண்டியது என்னவோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும். பாக்கியத்தோடு பலத்தோடு நீங்கள் அந்த கர்மாக்களை கழித்தீர்கள், அவர் உங்களுடைய கர்மாக்கள் முழுவதுமாக கழித்து உங்களுக்கு சுபிட்சத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புதாக கொடைவள்ளலாக கர்ணனாக உங்களுக்கு ஜொலிப்பார். அதில் ஒரு துளியும் ஐயமில்லை. மேலும் நீங்கள் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள்.